வெல்கம் டு விஎம் லிட்ரஸி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எயித் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபுல் புக் எடிஷன் ஃபிஃப்த்து சாப்டர் ஜாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ பார்க்கலாம் இலஸ்ட்ரேட்டிங் எஸ் 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 அண்ட் எஸ்ஏஎஸ் காங்கிரன்ஸ் இஃப் ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ் அண்ட் ஜி இஸ் அம் மிட் பாயிண்ட் ஆஃப் இஎஸ் ப்ரூ தட் ஜிடி கா இந்த ரெண்டுமே காங்கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் காங்கரண்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே காங்கரண்ட் அண்ட் சிமிலாரிட்டி இதுக்கான டெபனிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் காங்கிரண்ட் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும் அதுதான் நம்ம காங்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சிமிலாரிட்டி அப்படின்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா தென் இங்கே நமக்கு இந்த ட்ரையாங்கிளை பார்க்கும்போதே தெரியுது ரெண்டுமே மேட்ச் ஆகும் பட் நம்ம எஸ் 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 அண்ட் ஏஎஸ் காங்கரன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி படி இது வந்து ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ இங்கே டேபிளர் கோலம் கொடுத்துருக்காங்க இது ஸ்டேட்மெண்ட் நாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அதுக்கான ரீசன் எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இங்கே ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆங்கிள்ஸை நம்ம இல்லை ரெண்டு சைட்ஸை ஈக்குவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரீசன்னால் அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே டேபிளர் காலமில் கொடுத்துருக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ஆங்கிள் இ ஆங்கிள் இது வந்து நமக்கு கொஷின்லையே கொடுத்துருக்காங்க ஓகேவா காங்கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வசமம் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதை தான் நம்ம இந்த மூணு லைன் ஈக்குவல் சைன் போடுவோம் இதுவும் ஈக்குவல் தான் அர்த்தம் இதை நம்ம காங்கரண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேவா ஆங்கிள் இ காங்கரண்ட் டு ஆங்கிள் எஸ் இது வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு நம்ம என்ன இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இடி எஸ்டி வந்து காங்கரண்ட்டு இங்கே ஈட்டியும் எஸ்டியும் காங்கரண்ட்னு சொல்கிறாங்க எப்படி இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளில் இருந்து ஃபார்ம் இந்த லைனும் நமக்கு ஈக்குவலாக தானே இருக்கும் இல்லையா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே கொஷனில் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நாம் எழுதியிருக்கோம் ஓகேவா தேர்டு ஸ்டேட்மெண்ட் ஜி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் இஎஸ் இது வந்து கிவன் ஜி அப்படிங்கிறது இஎஸ் அப்படிங்கிற லைனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கிவன் ஸ்டேட்மெண்ட் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் என்ன கன்சிடர் பண்ணுறோம் இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இஜியும் ஜிஎஸ நமக்கு ஈக்குவல் இல்லையா ஜிஎஸ்ஆர் எஸ்ஜி எப்படி வேணால் சொல்லலாம் இஜி அண்ட் எஸ்ஜி நமக்கு ஈக்குவல் இல்லையா ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம் இஜி காங்கரன் டு எஸ்ஜி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எழுதணும் தேர்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் இதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா தென் டிஜி காங்கரன் டு ஜி அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கலுக்குமே இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க டிஜி அப்படிங்குற இந்த ஸ்டெயிட் லைன் வந்து காமன் இது வந்து ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு ட்ரையாங்கலுக்குமே இந்த மிட் பாயிண்ட் வந்து மர்ச் பண்ணது இல்லையா ரெண்டையும் ஸோ அதனால் இந்த டிஜி அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோடைய சைடாக எடுத்துக்கிட்டாலும் இல்லை இந்த சைட் ட்ரையாங்கிளுடைய சைடாக எடுத்துட்டாலும் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான் இல்லையா ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் டிஜி காங்க்ரன்ட் டு டிஜி இப்போது கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் ஒரு கிளியருக்கு வந்துட்டோம் ஃபைனல் ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிள் ஜிஇடி காங்கரன் டு ட்ரையாங்கிள் ஜிஎஸ்டி அதை எதை பேஸ் பண்ணி சொல்லணும் எஸ்எஸ்எஸ் அண்ட் எஸ்ஏஎஸ் காங்கிரன்ஸை வச்சு நம்ம அந்த இலிஸ்டேட்டை வச்சு நம்ம சொல்லணும் ஓகேவா இப்போ சைடு 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 இதை பேஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நீங்கள் ஒட்டுக்காக பார்க்காதீங்க தனித்தனியாக கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் எங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோமா தென் இங்க ஈஜிஜிஎஸ் ஈக்குவல்னு பார்த்துட்டோம் எங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துட்டோமா அப்போ இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் தென் டிஜி அப்படிங்கிறது ரெண்டு ட்ரையாங்களுக்குமே காமன் இதுவும் நம்ம ஈக்குவல்னு பார்த்துட்டோம் எங்க ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்ல அப்போது ஃபர்ஸ்ட் சைடு செகண்ட் சைடு தேர்டு சைடு ரெண்டு ட்ரையாங்கிள்குமே ஈக்குவல் அதாவது இந்த சைடும் நமக்கு ஈக்குவல் இந்த சைடும் நமக்கு ஈக்குவல் இந்த சைடும் நமக்கு ஈக்குவல் இல்லையா ஸோ எஸ் 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 ப்ராப்பர்ட்டி காங்கிரண்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே செகண்ட் ஒன் எஸ் ஏஸ் பார்க்கணும் இல்லையா எஸ் எஸ் அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் இந்த பிட்வீன் ஆங்கிள் நமக்கு ஈக்குவல் இது கிவன்லேயே கொடுத்துருக்கு ஏங்கிள் ஈ ஆங்கிள் எஸ் ஈக்குவல் ஸோ காங்கரண்டில் இன்க்ளூடட் ஆங்கிள் தான் நமக்கு வரணும் இன்க்ளூடட் ஆங்கிளே ஈக்குவல்னு அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ எஸ் ஏஎஸ் காங்கரண்ட்டும் நமக்கு இந்த டயக்ராமுக்கு ப்ரூவ் ஆகுது ஓகேவா ஸோ ட்ரையாங்கிள் ஜிஇடி காங்கரன் டு ட்ரையாங்கிள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேவா எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்